கண்டிப்பா, அதாவது அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள வராங்க இல்லையா, அதாவது பாஜகவுக்கு எதிரானவங்க எல்லாருமே இந்திய கூட்டணிகள் இருக்கும். வாக்காளர்கள் கூட பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பாமர மக்கள் கூட இந்திய கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் தான். அது தனிப்பட்ட முறையில் கூட்டணிக்குள்ள வரணும்னு இல்லை, பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறன்ற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட குடிமக்கள் எல்லாருமே இந்திய கூட்டணி வந்து ஆதரிக்கும், அவர்களுக்கு துணை நிற்கும். சார், நானே கொஞ்ச நேரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு பாஜக அண்ணாமலையுடைய நடைப்பயணத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் வந்து இது நடைப்பயணம் இல்லை, இது வந்து ஒரு சொகுசு உல்லாச பயணம் தான் அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அந்த மனு வந்து அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கிற பிரதமராலேயே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியல. இந்த நாட்டுக்கு 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவங்க இந்த நாட்டு மக்களை வந்து வஞ்சிட்டு இருக்காங்க. பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கு, வேலை வாய்ப்பு தரணுங்க வேலை வாய்ப்பு தரல, இப்படி எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிற அரசு தான் அவங்க அரசு. பாஜக அண்ணாமலையால் என்ன செய்ய, பிரதமர் மோடி அமித்ஷாவாலே இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியல, அண்ணாமலையால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் அந்த மனு வந்து கீழே போடப்பட்டது. நானும் வந்து பத்திரிகையில் தான் பார்த்தேன், டெல்லியில் இருந்தேன். அது விஷயமா வந்து நான் டெல்லியில் இருக்கும்போது ஆவடி கமிஷனர் அவர்களை தொடர்பு கொண்டு இது விஷயமா பேசியிருந்தேன். அவரை வந்து எனக்கு நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அஸ்வத்தாமன் அவர்களுக்காக தமிழ்நாடு எஸ்சி துறையின் சார்பாக நாங்கள் வந்து அந்த கமிஷனரை சந்தித்து அவருக்கு வந்து அவரை வெளியே வரத்துக்கோ அவருக்கு நடந்த அநீதிக்கோ நாங்கள் வந்து கண்டிப்பாக கேட்போம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் தலித் மக்கள் எல்லாருக்குமே குரல் கொடுக்கறதுக்கு தான் இந்த எஸ்சி துறையின் தலைவராக இருக்கணும் போது, ஒரு கட்சியில் இருக்கிற பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஒரு வந்து ஒரு இளைஞர் அணியில் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறையின் சார்பாக கண்டிப்பாக துணை நிற்போம், அதற்காக முன்னெடுப்புகளை கண்டிப்பாக எடுப்போம். நாளைக்கு வந்து முதல் கட்டமாக கமிஷனரை சந்திச்சு அது விஷயமா கேட்கலான்னு இருக்கேன். அதனுடைய பதில்களை ஒட்டி அடுத்த கட்ட விஷயங்கள் நாங்கள் என்னன்றதை முடிவெடுப்போம்.